ගරු කෝවින්දන් කරුණාකරන් මැතිතුම ඔබතුමාට මිනිත්තු 9ක කාලයක්තිය. 9යි. මිනිත්තු 9යි. 10 minutes reduced to. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே 9வது பாராளுமன்றத்தின் 3வது கூட்டத்தொடரை வைபவ ரீதியாக ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பித்து வைத்து உரையாற்றி இருந்தார். அவரது உரை மீதான ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் உரையாற்றுவதனையிட்டு மகிழ்ச்சி அடைவது மாத்திரமல்லாமல் என்னுடைய நீண்டகால நண்பர் 89 காலகட்டங்களிலே பக்கத்திலே அமர்ந்திருந்த பிரதமர் தினேஷ் குணவர்த்தன அவர்களுக்கு பின்னால் உரையாற்றுவதையிட்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஜனாதிபதியினுடைய கொள்கை பிரகடன உரையில் வடக்கு கிழக்கு மக்களுக்கு அரசியல் தீர்வை வழங்குவேன் என்று ஒற்றை வார்த்தையில் முடித்துக் கொண்டது போன்றே தோன்றுகின்றது. நாட்டில் பெரும் பொருளாதார நெருக்கடி உருவாவதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற இலங்கையின் புரையோடி போன வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் இனப்பிரச்சினையை சிங்கள தலைவர்கள் பார்க்கின்ற பார்வை வினோதமானது. இப்போது ஜனாதிபதி சர்வகட்சி அரசாங்கத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். சர்வகட்சி அரசாங்கத்திடம் தமிழர்களின் கோரிக்கைகளில் முக்கியமானதாக இருப்பது நில அபகரிப்பை நிறுத்த வேண்டும், அபகரித்த நிலத்தை உடனடியாக விடுவிக்க வேண்டும், வடக்கு கிழக்கில் பௌத்த விகாரிகள் அமைப்பதை நிறுத்த வேண்டும், பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டும், தமிழரின் பாரம்பரிய தாயக பிரதேசமான வடக்கு கிழக்கில் உள்ள இராணுவம் குறைக்கப்பட வேண்டும் என்பனவைகளாகவே இருக்கின்றன. அவற்றை விடவும் அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான சரியான விசாரணைகள் நடத்தப்பட்டு உண்மை கண்டறியப்பட வேண்டும் போன்றவைகளே. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த நாட்டிற்கு சர்வகட்சி ஆட்சியே தேவை. இலங்கை சுதந்திரமடைந்த காலம் தொட்டே நடந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களின் உரிமைக்கான போராட்டத்திற்கு இதுவரை தீர்வில்லை. கடந்த கால வரலாறுகளை நாங்கள் திரும்பி பார்த்தோமானால் இலங்கை சுதந்திரம் அடைந்த காலமிருந்தே இலங்கையிலே தமிழ் மக்கள் இரண்டாம் தர பிரஜைகளாக பார்க்கப்பட்டார்கள். அதற்கான அவர்களுக்கான அநீதியும் நடைபெற்று கொண்டு வந்தது. சுதந்திரமடைந்த காலத்திலிருந்தே 49 டிஎஸ் சேனநாயக்கா அவர்கள் கிழக்கு மாகாணத்திலே குடியேற்றத்தை ஹல்லோயா திட்டத்திற்கு ஊடாக நடைமுறைப்படுத்த முயற்சித்திருந்தார், நடைமுறைப்படுத்தினார். 1921 கிழக்கு மாகாணத்திலே இருந்த சிங்கள மக்களின் சனத்தொகை வெறும் 0.5%. ஆனால் இன்று அது 24% உயர்ந்ததற்கு திட்டமிட்டு ஏற்படுத்தப்பட்ட சிங்கள குடியேற்றங்களே காரணமாக இருந்தது மாத்திரமல்ல, 1956 சிங்களம் மட்டுமென்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. அன்றிலிருந்து தமிழர்கள் அகிம்சை ரீதியாகவும் இன்று வரை ஆயுத ரீதியாகவும் போராடி இன்று ஒரு ஜனநாயக போராட்டத்திலே இருக்கின்றார்கள். ஆனால் பண்டா செல்வா ஒப்பந்தம் ஒன்று நடைபெறும் போது ஜே.ஆர். ஜெயவர்த்தனா தலைமையிலே கண்டி யாத்திரை புத்த பிக்குகளுடன் சென்றிருந்தார். மீண்டும் டட்லி செல்வா ஒப்பந்தம் நடைபெறும் போது ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா அவர்கள் அதை எதிர்த்திருந்தார். 2000 சந்திரிகா அம்மையாரின் ஆட்சியிலே நீலன் திருச்செல்வம், ஜிஎல் பீரிஸ் போன்றவர்களின் முயற்சியினால் ஒரு தீர்வு பொதி உருவாக்கப்பட்டது. அந்த தீர்வு பொதி இன்று வரைக்கும் ஒரு நல்ல தீர்வு திட்டமாக இருந்தது என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அன்றைய அந்த தீர்வு பொதியை இன்றைய ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்திலே எரித்திருந்தார். நாங்கள் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை தொடர்ந்து ஆயுத போராட்டம் நடத்திய தமிழ் இயக்கங்கள் இயக்கங்களில் கூடுதலானவை அரசியல் நீரோட்டத்தில் கலந்து கொண்டோம். 89 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே பங்கு பெற்றிருந்தோம். அன்றைய காலகட்டங்களிலே எம்இபியை பிரதிநிதித்துவப்படுத்தி கௌரவ பிரதமர் அவர்கள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்களை இங்கு வைத்திருந்தார். நாங்கள் தமிழீழ விடுதலை இயக்கமாக அவரது வீட்டிற்கு சென்று அரசியல் தீர்வு திட்டம் சம்பந்தமாக நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைகளை எல்லாம் அன்று நடத்தியிருந்தோம். நல்லாட்சி அரசாங்க காலத்தில் நீங்கள் பிரதமராக இருந்து தொடங்கி வைத்த முயற்சி பயனற்று போனது. உங்களுடைய ஜனாதிபதி பதவி காலத்தில் நீங்கள் கூறியிருக்கின்ற புதிய அரசியலமைப்பு மாற்றம் தமிழர்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல் என்பது வெறுமனே பொருளாதாரம் சார்ந்ததல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். புலம்பெயர் தமிழர்களின் பங்களிப்பினை பெற்றுக் கொள்வதென்பது தமிழர்களின் பிரச்சனைக்குரிய நியாயமான தீர்வு முன்வைக்கப்பட்ட பின்னரே சாத்தியமாகும் என்பது சிங்கள தலைவர்கள் அனைவருக்கும் புரிய வேண்டும். இல்லாது போன
அதனால் உங்களுடைய புலம்பெயர் தமிழர்களை உதவி கலைக்க முயற்சி பயனற்றதாகவே ஆகும். நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடியை சீர் செய்வதற்கான பல்வேறு வழிகளை ஜனாதிபதி அவர்கள் அவர்களது உரையிலே முன்வைத்திருக்கின்றார். அவை அனைத்துமே நடைமுறைக்கு வருமானால் பாராட்டத்தக்கதாக இருக்கும். திட்டங்கள் அனைத்தும் நடைமுறைப்படுத்தப்படும் போது மக்கள் நிம்மதி அடைய வேண்டும். மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப்பட வேண்டும் என்பதே எம்முடைய எதிர்பார்ப்பாகும். போராட்டக்காரர்களால் உருவாகி இருக்கின்ற இந்த மாற்றத்தை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஆனால் போராட்டக்காரர்களை கைது செய்வதும் தடுத்து வைப்பதும் கடத்துவதும் கண்டனத்துக்குரியதாகும். இந்த கைதுகள் நெருக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். போராட்டங்கள் நடத்துவது ஜனநாயக உரிமை என கூறிக்கொண்டு அடக்குமுறையை மேற்கொள்வது கண்டனத்துக்குரியதாகும். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் விவசாயம், மீன்பிடி, கால்நடை வளர்ப்பு என உற்பத்தி துறைகள் காணப்படுகின்றன. வடக்கை பொறுத்தவரையில் கிழங்கு உற்பத்தி, வெங்காய உற்பத்தி சிறப்பாக நடைபெறுகின்றது. அங்கு அறுவடை நடைபெறுகின்ற வேளை வெளிநாடு நாடுகளிலிருந்து அதே உற்பத்திகளை இறக்குமதி செய்வதும் எமது விவசாயிகளுக்கான உரம் வளங்கள் புலனறுவை அனுராதபுர பிரதேசங்களிலே நேர அட்டவணைக்கு ஏற்ப நடைபெறுவதும் அவர்களுடைய அறுவடை காலத்திற்கு ஏற்ப நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல்லை கொள்வனவு செய்வதும் விலை நிர்ணயம் நடைபெறுவதும் பாரபட்சமான விடயமாகும். இதில் மாற்றம் செய்யப்பட வேண்டும். இன்று யூரியா பசலை 65,000 மெட்ரிக் டன் இலங்கை வர இருந்தும் 40,000 மெட்ரிக் டன் யூரியா பசலை இலங்கைக்கு வந்திருக்கின்றது. அதிலே மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு 216 மெட்ரிக் டன் மாத்திரமே அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான காரணம் கூறப்படுகின்றது, மட்டக்களப்பு அம்பாறையிலே அறுவடை முடிந்துவிட்டது, விதைக்கப்படும் நேரம் அனுராதபுரம் புலனறுவை மாவட்டங்களிலே நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. ஆனால் அடுத்த 25 மெட்ரிக் டன் வரும்போதும் பெரும்போக வேளாண்மை மட்டக்களப்பிலே தொடங்கப்பட்டுவிடும். எனவே பெரும்போக வேளாண்மை செய்வதற்காவது மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களுக்கு யூரியா பசலைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் குறிப்பிடுகின்ற அரசியல் மறுசீரமைப்பானது முழுமையாக தமிழ் மக்களை இலக்காக கொண்டிருக்க வேண்டும். ஜனாதிபதி ஆட்சி முறை மாற்றம் பாராளுமன்ற ஆட்சி முறை குறித்தாக இருந்தாலும் தமிழர்களுடைய பிரச்சினைக்கான தீர்வை நோக்கியதாக அரசியல் மறுசீரமைப்பானது அமைய வேண்டும். மாறாக பெரும்பான்மை சமூகத்தையும் பௌத்த தேசியவாதத்தையும் அது மேலாண்மையையும் இலக்காக கொண்டதாக இருக்குமானால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற தேசிய இணக்கப்பாடு சாத்தியமற்றதாகவே இருக்கும். இன்று இலங்கையின் நிலையை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்று பெட்ரோலுக்கு எரிவாயுக்கு மக்கள் வரிசையிலே நிற்கின்றார்கள். ஆனால் பாதுகாப்பு படையினர் இங்கு பாதுகாப்பு கொடுக்கும் நோக்கத்துடன் தமிழ் மக்களை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளும் நடக்கின்றது. கடந்த 3/8/2008 இரவு 8:40 மணி அளவிலே கைதடி பலநோக்கு கூட்டுறவு சங்க எரிபொருள் நிரப்பு நிலையத்திலே முன்னாள் சாவகச்சேரி நகரசபை உறுப்பினர் தனபால சிங்கம் சுதர்சன் அவர்களது கழுத்திலே கை துப்பாக்கியை வைத்து ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் மிரட்டியிருக்கின்றார். இந்த நிலைமை மாறுபட வேண்டும். இதற்கு மேலாக இன்று பொருளாதாரம் அதாள பாதாளத்திலே சென்றிருந்தது. முன்னைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களது மூடத்தனமான நடவடிக்கையின் காரணமாக இன்று பொருளாதாரம் அதாள பாதாளத்திற்கு சென்றிருந்தாலும் அவர் நாட்டை விட்டு இன்று இருப்பதற்கு ஒரு நாடு இல்லாமல் இருக்கின்றார். அந்த வேளையிலே இந்தியாதான் இந்த நாட்டிற்கு பொருளாதார உதவியை வழங்கியிருந்தது. ஏற்கனவே கடன் வசதிகள் இந்தியாவால் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த பொருளாதார பாதிப்பு ஏற்படுத்தப்பட்ட போது கிரெடிட் லைன் மூலமாக கிட்டத்தட்ட 4 பில்லியனுக்கு மேலான பண உதவிகளை இந்த நாட்டிற்கு செய்திருந்தார்கள். எரிபொருள் உதவி, உணவு மற்றும் மருந்து பொருட்களை வழங்கியிருந்தார்கள். ஆனால் இன்று என்ன நடக்கின்றது? பூகோள அரசியலிலே இலங்கையை பகடக்காயாக சீனா பயன்படுத்துகின்றது. நாளை வர இருக்கும் அந்த கப்பல் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்று இந்தியா கூறியிருக்கின்றது. அயல் நாடான இந்தியாவிலும் எமக்கு போது நாங்கள் அதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமே தவிர இந்தியாவை எக்காரணம் கொண்டும் பகைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. பாவமே சத்தியப்படுத்த